நீ காத்திருந்தாய். அம்மாவின் கதறல் அடங்கி என் முதல் அழுகை தொடங்க பிரசவ அறையின் முன்பு தீ மிதித்தவனைப் போல் உளவியபடி நீ காத்திருந்தாய். உன் வியர்வை முத்துக்களை சிந்தி சிந்தி சேமித்து வாங்கிய மாங்காய் கொலுசணிந்து உன் பிள்ளை நடையில் உன் கைக்கு வர நீ காத்திருந்தாய். ஈ எழுதி சுளிக்க தெரியாமல் ஐந்தாறு முறை சுளித்து நான் அம்மாவிடம் அடி வாங்கும் படலம் எப்போது முடியுமென தவிப்புடன் நீ காத்திருந்தாய். வீட்டிலிருந்த ஒரே அறையில் பெண் பிள்ளை உடைமாற்ற அவசர வேலையானாலும் நுழையாமல் வாசலிலேயே நீ காத்திருந்தாய். என் புள்ள நல்ல மார்க், காலேஜ் சேர்த்தனும், தலையை அடமானம் வச்சாவது திருப்பிடுவேன் என எங்கெங்கோ கடன் வாங்க கெஞ்சி நீ காத்திருந்தாய். கவர்மெண்ட் வேலை தூரத்து ஊரில், வயசு புள்ள எப்படி தனியா? அம்மாவையும் என்னோடு அனுப்பிவிட்டு மீதி குடும்பத்துக்கு நீயே தாயாகி நீ காத்திருந்தாய். கல்யாணம் முடித்து என் கற்ப செய்தி கேட்ட பிறகு கை நிறைய எனக்கு பிடித்ததை சுமந்து யாத்தா என்றபடி வரவேற்பறையில் நீ காத்திருந்தாய். பேத்தியை கையில் வாங்கி மகள் ஜாடை அவளில் தேடி என் புள்ள எப்ப வெளியில வருவா என பிரசவ அறை வாசலிலேயே நீ காத்திருந்தாய். மாறுதல் வாங்கி வேறு ஊர் போன பிறகு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு என கணக்கு போட்டபடி என் வருகைக்கு நீ காத்திருந்தாய். உன் உயிரடங்கும் வேளையில் விழிகளை சுழற்றி தேடிவிட்டு காத்திருப்பது பழக்கம்தானே என நினைத்தபடி அடங்கியிருப்பாயோ அப்பா, நீ காத்திருந்தாய் உடலாய் இதே நாளில்.